ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன பதிவில் நம்ம ஒரு கதை பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? நம்ம தவறை வளர விடக்கூடாது, முளையிலே கிள்ளி எறியணும் அப்படின்னு ஒரு கதை பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கி அதே மாதிரி வேறு ஒரு கதையை நம்ம பார்க்கலாம், சரியா? ஒரு ஊரில் ஒரு மன்னன் வாழ்ந்து வந்தார். அந்த மன்னனுக்கான ராஜகுருன்னு ஒரு குரு வந்தார். அவரை கண்டதும் அந்த மன்னனுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவரை உபசரிக்க அந்த ராஜகுருவை கேட்டுக்கொண்டாராம், எங்கள் அரண்மனையிலேயே நீங்கள் சில நாட்கள் தங்கி தான் போகணும் அப்படின்னு அந்த மன்னன் ரொம்ப ஆசையாக கேட்டுக்கிட்டாராம். அதுக்கு அந்த ராஜகுரு சொன்னாராம், இந்த சத்திரத்திலா, சரி சரி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாராம். உடனே மன்னன் ரொம்ப ஆச்சரியமாக கேட்டாராம், ராஜகுருவே, நான் இதை சத்திரன்னு சொல்லலையே, அரண்மனை தானே சொன்னேன் அப்படின்னு கேட்டாராம். ஆமாப்பா, நீ சொன்னது அரண்மனை தான் சொன்ன, ஆனால் இது சத்திரம்தான் அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு மன்னன் கேட்டாராம். அதுக்கு ராஜகுரு கேட்டாராம், இந்த அரண்மனையில் இதுக்கு முன்னாடி யார் ஆட்சி செய்தா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு மன்னன், எங்கள் அப்பா அப்படின்னு சொன்னார். அப்பாவுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, நீ இப்போ ஆட்சி செய்கிற, உனக்கு அப்புறம் யார் ஆட்சி செய்வா அப்படின்னு மறுபடியும் ராஜகுரு கேட்டார். அதுக்கு, இப்போ நான் ஆட்சி செய்கிறேன், எனக்கு பின்னாடி என் பையன் வருவான், அதுக்கப்புறம் என் பேரன் வருவான் அப்படின்னு அந்த மன்னன் அழகாக பதில் சொன்னார். உடனே அந்த ராஜகுரு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, ஆமாப்பா, அதனால தான் நான் சொன்னேன் இது சத்திரம்னு அப்படின்னார். மன்னருக்கு மறுபடியும் புரியலை. சரின்னு ராஜகுரு கேட்டார், உனக்கு முன்னாடி வாழ்ந்த உங்கள் அப்பா தாத்தா எல்லாரும் உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு கேட்டார். அதுக்கு மன்னர், இல்லை, அவங்க இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார். அதனால் உடனே ராஜகுரு மறுபடியும் சொல்கிறாரு சிரிச்சுக்கிட்டு, இதனால தான் நான் சத்திரன்னு சொன்னேன், யாருடைய வாழ்க்கையும் நிலையானது அல்ல, அதனால தான் உன் அரண்மனையே நான் சத்திரன்னு சொன்னேன். உன் அரண்மனை மட்டும் இல்லைம்மா, இந்த உலகமே ஒரு சத்திரம்தான், அதனால் நம்ம பிறப்பும் இறப்பும் ஒரு இயற்கை, நம்ம வருவோம் போவோம், அதனால் இந்த உலகம் நிலையானது இல்லை, அது சத்திரங்கிறத நான் உனக்கு சொன்னேன் அப்படின்னு புரிய வச்சாரு. இதிலிருந்து நம்மளுக்கு என்ன புரியுது? அதாவது நம்ம பிறப்பு வந்து இயற்கையானது, இறப்பும் இயற்கையானது, ஆனால் நம்ம வந்து இந்த உலகத்தில் நிலையாக இருக்க முடியாது. ஆனால் ஒன்று நிலையாக இருக்கக்கூடியது ஒன்று இருக்குது, அது என்ன தெரியுமா குழந்தைகளே? சொல்லட்டுமா? எடுத்துக்காட்ட, சில தலைவர்கள் இருக்கிறாங்க, சாதனையாளர்கள் இருக்காங்க. ஆமாம், இதெல்லாம் இப்போ எதுக்கு சொல்கிறீங்க? இந்த சாதனையாளர்கள், தலைவர்கள், சாதித்தவர்கள்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்? இவங்க பேரெலாம் ஒரு ஒன்று ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு பேர் சொல்லட்டுமா? அப்துல் கலாம். விளையாட்டுன்னு பார்த்தா சச்சின். இசையிலன்னு பார்த்தா இளையராஜா. இப்போ விடுதலைக்காக போராடிய எத்தனையோ தலைவர்கள், பெண் சாதனையாளர்கள். இன்றைக்கும் உங்களே மாதிரி குழந்தைங்க எத்தனையோ சாதனை படைக்கிறாங்க, அவங்களுடைய பெயரெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போது இந்த உலகத்தில் நம்ம நிலையாக இல்லைன்னா கூட நம்மளுடைய பெயர் நிலையாக இருக்குது. அந்த மாதிரி பெயர் நிலையாக இருக்கிற மாதிரி நம்ம வாழணும். காமராஜர், அப்துல் கலாம், இசை நடிகை இளையராஜா, உங்களுக்கு தெரிஞ்ச சச்சின் டெண்டுல்கர், இந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய பேர் நம்ம வருங்காலத்துக்கு பின்னாடியும் நிலைக்குமாறு நம்ம என்ன பண்ணணும், வாழ்ந்து காட்டணும். நம்மளுடைய உடல் இங்கே வந்து நிலையானது கிடையாது, நம்மளுக்கு சத்திரம்தான். இந்த சத்திரத்தில் நம்ம பேர் நிலைக்குமாறு நம்ம செயல்படுவது தான் நம்மளுடைய ஒரு சாதனை. சாதனையாளர்களாக நம்ம மாறணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன குழந்தைகளே, கதை பிடிச்சிருந்தா? நாமளும் நம்ம பேரை நிலையாக வைத்துட்டு போகலாமா இந்த சத்திரத்தில்? நம்ம பேர் பின்னாடி நிலைக்கும் இந்த சத்திரத்தில். நன்றி.